நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் நயனை பொறுத்த வரைக்கும் சவுத் இந்தியன் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய சினிமாவில் கிட்டத்தட்ட 16 மொழிகளில் 50,000 பாடல்களுக்கு மேலே பாடின எஸ்பிபி அவர்களை கொண்டாடுற வகையில் செலிப்ரேட்டிங் எஸ்பிபி ரவுண்ட் நடக்குது. இதில் எல்லாருமே எஸ்பிபி அவர்களுடைய மெகாஹிட்டான பாடல்களை எடுத்து அதை அற்புதமாக பாடி அசத்துறதை கேட்க ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. இதற்கு நடிகை குஷ்பு மற்றும் எஸ்பிபி அவர்களுடைய சகோதரியான எஸ்பி சைலஜா இவங்க ரெண்டு பேருமே சிறப்பு விருந்தினா வந்து கலந்துகிட்டாங்க. அப்படி இருக்க இந்த வாரம் நடந்த எஸ்பிபி ஸ்பெஷல் ரவுண்ட்ல இரண்டு சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருந்தது. நம்ம சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் இது எப்பவுமே ரொம்பவே ஃபன் அண்ட் என்டர்டெய்னிங்கா போறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கிறது ஆங்கர் மாக்கப்பா அவர்கள். அவர் இந்த வாரம் சிறப்பு விருந்தினா வந்திருந்த நடிகை குஷ்பு அவர்களோட சேர்ந்து சிங்கார வேலன் படத்துல இசை நான் இளையராஜாவோட இசையில எஸ்பிபி மற்றும் ஜானகி அம்மா பாடின இன்னும் என்ன என்ன செய்ய போகிறான் மெகாஹிட்டான பாடலை எடுத்து அதை குஷ்பு அவர்களோட சேர்ந்து டான்ஸ் எல்லாம் ஆடி செம்ம ரொமான்டிக்கா பாடி தெரிக்க விட்டு இருந்தாரு. இந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம் முடிய அதை தொடர்ந்து இரண்டாவது விஷயமா நம்ம சூப்பர் சிங்கர்ல எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிச்ச நடுவரா இருக்க சித்ராமா அவர்கள் எஸ்பிபி அவர்களுடைய சகோதரியான எஸ்பி சைலஜாவோட சேர்ந்து மௌனராகம் படத்துல இசை நான் இளையராஜா தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.